பதினேழாகி இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்ததென்னவென்று பார்த்தோமென்றால், இன்றைய தினம் முத்தலகு அனைவருக்கும் சாப்பாடு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றாள். அப்போது அங்கு வரும் வேலுச்சாமி, என்னம்மா இன்றைய தினம் சமையலா, அப்படியா இப்படியா என்று கேள்வி கேட்டுவிட்டு, எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு ஒரு மோர் மட்டும் கொண்டு வந்து தா என்று கூற, என்னம்மாம்மா இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்காகத்தான் மச்சம் சமைத்து வைத்திருக்கின்றோம் என்று கூற, மேலுச்சாமியின் மனைவியும் அங்கு வந்து, ஆம் இன்றைய தினம் மச்சம் சமைத்திருக்கின்றோம், மீன் சமைத்திருக்கின்றோம், சாப்பிட போகின்றீர்களா என்று கேட்க, அப்படியா கொண்டு வா படிவாக சாப்பிடலாம் என்று கூறி அனைவரும் சேர்ந்து சாப்பிடுவதற்காக தயாராகின்றார்கள். அப்பொழுது அங்கே மீனாட்சியும் வருகின்றாள். மீனாட்சி வளமை போன்று, ஐயையோ மாமா என்னை பேசி விடுவாரோ என்று எண்ணி தனியாக போய் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்றாள். அப்போது மேலுச்சாமி தன் மனைவியை பார்த்து கூறுகின்றாள், உன்னுடைய சின்ன மருமகளையும் கூப்பிடு, சாப்பிடுவோம் என்று கூறுகின்றார். அதை பார்த்து மீனாட்சி மிகவும் அதிர்ந்து போகின்றால், ஐயையோ என்ன மாமாவா இப்படி கூறுவது, என்னடா நடக்குது இங்கே என்று சொல்லி அதிர்ந்து போய் நிற்கின்றார் மீனாட்சி. அதைத் தொடர்ந்து மீனாட்சியும் அந்த மேசையில் இருந்து சாப்பிடும் பொழுது அங்கே சரவணனுடைய அத்தானம் வருகின்றார். அவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் காமெடியை அதிகரிக்கின்றார். அதைத் தொடர்ந்து மீனாட்சி விழுந்து விழுந்து கவனிக்கின்றார் வேலுச்சாமி. அது அனைத்துமே பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இப்படியே முடிவடைய, அதைத் தொடர்ந்து சரவணனுடைய நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகின்றது. சரவணனை வயலூரம் அழைத்திருக்கும் இரண்டு நண்பர்களும் சோகமாக நிற்கின்றார்கள். இருவரையும் பார்த்து, என்ன விசேஷம், எதற்காக அழைத்திருக்கின்றீர்கள்? சரவணன் கேட்க, பரீட்சையில் எழுதி எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் இருவரும். அப்படியா, இருவர் எல்லாரும் பாஸ் ஆகிவிட்டோமா என்று சரவணன் கேட்கின்றார். அதற்கு, ஆம் பாஸ் ஆகிவிட்டோம் என்று சோகமாகவே இரண்டு பேரும் கூறுகின்றார்கள். அப்பொழுது சரவணன் சந்தோஷத்தில் குதிக்கின்றார். அதைத் தொடர்ந்து, என்ன ரிசல்ட்ஸ் என்று கேட்கின்றார். அப்பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய ரிசல்ட்ஸை கூறுகின்றார்கள். எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் என்று கேட்கின்றார் சரவணன். அப்போது, நீ ஃபெயில் ஆகிவிட்டாய், 17 புள்ளிகள் என்று கூற சரவணன் மிகவும் கவலையில் இருக்கின்றார். அப்போது நண்பர்கள் கூறுகின்றார்கள், உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? மீனாட்சி வாயாலே, படிப்பு முக்கியமில்லை, பணம்தான் முக்கியம், நீ பணம் சம்பாதித்தால் மட்டும் போதும் என்று சொல்ல வைக்கின்றேன் நான் என்று நண்பர்கள் கூறிக்கொண்டு சரவணனை இழுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அத்தோடு அந்த இடம் முடிவடைகின்றது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது வீட்டில் முத்தலகு மற்றும் வீட்டில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து மீண்டும் சாரி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீட்டில் கட்டுவதற்காக. அப்போது அங்கு வரும் சங்கரபாண்டி முத்தலகுக்காக ஒரு பஞ்சாபி எடுத்துக் கொடுக்கின்றார். அனைவரும் பார்த்து அதிர்ந்து போகின்றார்கள். ஐயையோ, முத்தலகுக்கு அவருடைய கணவன் எடுத்துக் கொடுக்கும் பொழுது இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றார் பாலர்ந்து அனைவரும் சொல்லி நக்கல் அடிக்கும் பொழுது சங்கரபாண்டியும் சிரித்து கொண்டே அந்த ரொமான்ஸின் மிகவும் அழகாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது ஒவ்வொரு சட்டையாக எடுத்து முத்தலகு தன் மேல் போட்டு காட்டுகின்றாள். அதற்கு சங்கரபாண்டி, இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம் என்று ஒவ்வொன்றாக தட்டி கழித்து இறுதியில் ஒரு அழகான சட்டையை செலக்ட் பண்ணி கொடுக்கின்றார். அதை எடுத்துக்கொண்டு முத்தலகு உள்ளே ஓடி செல்லுகின்றாள். அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு காபி போட்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடி செல்கின்றார். அத்தோடு சங்கரபாண்டி சிரித்து கொண்டு, வெக்கப்பட்டு கொண்டு, சங்கடப்பட்டு கொண்டு அங்கே இருக்கும் அந்த நிகழ்ச்சியுடன் இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் சரவணன் மீனாட்சியில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்து நாளைய தினம் பார்ப்போம். இதுபோன்ற இன்னும் ஒரு சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியின் ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.